ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுகன்ஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பன்னீர் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். என் பையன் என்னடா ரொம்ப சின்சியராக படிக்கிறானே நினைக்காதீங்க, அவனுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கனால கொஞ்சம் படிக்கிறாரு. இப்போ ஒரு கடாயில் பட்டை, ஏலக்காய், கிராம்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஒரு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய கேப்சிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் பாதி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் நல்லா மூணு தக்காளி எடுத்து அரைச்சியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே வந்து ஸ்பைசஸ், மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு, கிரேவி சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பன்னீரை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பன்னீர் வீட்டில் செஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் கடையில் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட் டிஃபன் சமைக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என் பையன் வந்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் கூப்பிட்டு பார்த்தா அம்மா ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சுன்னு, அவன் உடனே என்ன பண்ணியிருக்கான் பாருங்களேன். பாவம் பையனுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு போல். நல்ல வேலை நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தியும் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் தான், ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபைனல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிக்கல் எப்படி இருக்குது?